டென்த்து ஜியாகிரஃபியில் இருக்க ஃபஸ்ட் லெசன் தான் நம்ம பார்த்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி கண்டினியூஷன் பார்க்கலாம் இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பெரும் மணல் மற்றும் படிவுகளால் ஆனது இது வந்து ஒரு சமவெளியை பற்றின ரெண்டு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து அது என்ன சமவெளி அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இப்படிவில் நுண்துளை அதிகமாக இருக்கும் அதனால் நீர் என்னப்படும் உள்வாங்கப்பட்டு மறைந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன சமவெளி அப்படின்னா பாபர் சமவெளி இது என்ன பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா ஸோ இப்போ ஒரு மலை இருக்குது அப்படின்னா அது பக்கத்துலேயே வந்து அந்த என்ன பண்ணும் பாறைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த அதில் இருந்து பாயிர ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட அந்த நுண் சின்ன சின்ன கல் இதனால எல்லாம் இது வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா படி பெரும் மணல் மற்றும் படிவுகளால் ஆனது தான் இந்த சமவெளி அண்ட் இதில் என்ன பண்ணும் அப்படின்னா நிறைய இந்த குட்டி குட்டியாக கல் இருக்கும் ஸோ இது இடையிலெல்லாம் நிறைய நுண் துளைகள் இருக்கும் ஓகேவா ஸோ என்ன பண்ணும் நீரெல்லாம் அந்த துளை வழியாக உள்வாங்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன தான் இருக்கும் பாபர் ஓகேவா அடுத்தது என்ன அப்படின்னா நிறைய இந்த தண்ணி பூமியெல்லாம் போய் அந்த ஏரியா ஃபுல்லாக என்ன ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும் அந்த ரீஜியனுக்கு பேர் தான் என்ன தராய் மண்டலம் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இதுக்கு அப்புறம் வந்து இது அப்படியே போகும்போது என்ன இருக்கும்னா பழைய வண்டல் மண் அப்படிங்கிற ஒரு ரீஜியன் இருக்கும் அதுதான் வந்து பாங்கர் சமவெளி இதுக்கப்புறம் இது கடைசியாக போய் ஆற்றில் க கட கலக்கிற இடம் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் இதில் மேலே எல்லாம் இருக்கிறது தான் பழைய வண்டல்மண் ஓகேவா அதுதான் என்ன அந்த பாங்கர் சமவெளி இந்த நடுவில் இருக்கும்ல இந்த ஆறு இருக்கிறதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சமவெளி இருக்கும் அந்த சமவெளி தான் வந்து இந்த காதர் சமவெளி அப்படிங்கிறது இது என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்பவே வளமானது ஹைலி ஃபர்டைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா அதுதான் வந்து இந்த காதர் சமவெளி ஓகேவா புரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த மலையிலேருந்து அடித்து வரப்பட்ட அந்த மணல் படிவுகளை ஆனது வந்து பாபர் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா அந்த தண்ணி நிறைய பாஞ்சி ஒரு அதுவுமே ஒரு வளமான சமவெளியாக தான் இருக்கும் அது வந்து தராய் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த மாதிரி கடைசியில் ஆறு போய் கலக்கிற இடத்துல மேலே இருக்கிறது வந்து பழைய வண்டல் மண் படிவு அது வந்து பாங்கர் புதிய வண்டல் மண் படிவை கொண்டது எது காதர் சமவெளி ஓகேவா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே அடுத்தது லூனி மற்றும் சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவானது ஜெய்ப்பூருக்கு அருகில் சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி இது வந்து என்ன உப்பு ஏரின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் என்ன அப்படின்னா ராஜஸ்தான் சமவெளி அப்படிங்கிறது இது வந்து ப்ரீவியஸ்லேயே குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது தரா எனும் சதுப்பு நில காடுகள் காணப்படுவது எங்கே அப்படின்னா பிரம்மபுத்ரா சமவெளியில் தான் காணப்படுது வண்டல் சமவெளியின் பகுதி என்ன சார்ஸ் சதுப்பு நிலப்பகுதி பில்ஸ் ஓகேவா ஓகே இதே மாதிரி நேற்று டூயர்ஸ் டூன் டூன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி ரெண்டெண்டாம் பார்த்துருப்போம் ஓகே அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுவும் பார்த்துக்கோங்க அடுத்தது தீபகற்ப பீடபூமியின் மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னா ஆனைமுடி சிகரம் இதோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டூ சிக்ஸ் நைன் ஃபைவ் மீட்டர் தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பிரிவாக பிரிக்கிறது எதுனா நர்மதை ஆறு இந்த நர்மதை ஆறு இதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த இரு ரிஃப்ட் வேலி அந்த ரிஃப்ட் வேலி ஓகேவா ஸோ இது இந்த ரிஃப்ட் வேலி ரிவர் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நர்மதை ஆறு அப்படிங்கிறது இது இம்பார்ட்டன்ட் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்னெல்லாம் கோதாவரி காவிரி மகாநதி கிருஷ்ணா மேற்கு நோக்கி பாயும் நர்மதை தபதி மாகி மேற்கு நோக்கி பாயிரதுல பெரிய ஆறு எது இந்த நர்மதை ஆறு தான் இது வந்து குரூப் ஃபோரில் கேட்ட எக்ஸ் கொஷின் சட்லஜ் பியாஸ் மற்றும் ராவி ஆறுகளின் படிவு நாள் உருவானது எதுனா பஞ்சாப் ஹரியானா சமவெளி ஓகேவா உலகின் பதினேழாவது மிகப்பெரிய பாலைவனம் தார் பாலைவனம் ஓகே இதுவுமே இம்பார்ட்டன்ட் அடுத்தது இதில் வந்து மருஸ்தலி அப்படிங்கிற பேரில் இது அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்தது ஆரவல்லி மலைத்தொடரோட மிக உயரமான சிகரம் எதுனா குருஷிகார் இதோட ஹைட் பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் அடுத்தது தக்காள பீடபூமி என்ன வடிவத்தில் இருக்கும்னா முக்கோண வடிவம் எவ்வளவு சதுர கிலோமீட்டர்னால் ஏழு லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து இது இருக்குது அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலையோ என்னா சயாத்ரி ஓகேவா இந்த சயாத்ரி அப்படிங்கறதோட பொருள் என்ன அப்படின்னா கடலை நோக்கி அப்படிங்கிறது இது வந்து புக்கில் இருக்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா சயாத்ரி அப்படின்னா என்ன கடலை நோக்கி அப்படிங்கிறது தான் அதோட பொருள் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு இன்னொரு பேரு பூர்வாத்ரி அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் ஒன்றிணையும் இடம் எது நீலகிரி இது ரிப்பீட்டட் கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது இதுக்கு நான் வந்து ஆல்ரெடி ஷார்ட்கட் போட்டிருப்பேன் ஓகேவா அதாவது மகாநதி கிருஷ்ணாக்கு இடைப்பட்ட பகுதி வடசர்கார் கிருஷ்ணாக்கும் காவிரிக்கும் இடைப்பட்ட பகுதி சோழமண்டல கடற்கரை மகாநதி டெல்டாக்கு தென்மேற்கே இருக்கிற பகுதி எது சிலிக்காய் ஏரி இந்த சிலிக்காய் ஏரி தான் என்ன மிகப்பெரிய காயல் ஏரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது கோதாவரி கிருஷ்ணாக்கு இடையில கொல்லேறு ஏரி இருக்குது தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராக்கும் எல்லையில் என்ன இருக்குது புலிகாட் லேக் அப்படிங்க அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா அதாவது பழக்கி பழவேற்காடு ஏரின்னு சொல்லுவோம்ல அதுதான் வந்து இது ஓகே ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் போதும் ஓகேவா ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ரிப்பீட்டாக பாருங்கள் அண்டு படிச்சுட்டு இதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆர் எல்ஸ் இதை பார்த்துட்டு நீங்கள் படித்தாலும் சரி எப்படின்னாலும் ஓகே தான் அண்ட் நல்லா மைண்டில் நின்றுக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ